சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. உடனே உங்களை நம்ம பார்க்கற வீடியோஸ் எதை பத்தினா, தவறி போன தாயனே என்ற புத்தகத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுல 18 எபிசோட் இருக்கு, அதாவது 18 பாகங்கள் இருக்கு. அந்த 18 பாகங்களையும் ஒவ்வொன்றா பார்ட் பார்ட்டா பிரிச்சு சொல்றதை விட கொஞ்சம் அந்த 15-16 கிட்ட தான் சூட்டு பிடிக்கும். அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ராவா நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன், ஒரு நகர்வுகள் தான் போயிட்டு இருப்போம், அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் முக்கியமான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. பட் இறுதி கட்டத்தில் தான் ரிவல் பண்ணுவாங்க உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தவறி போன தாயனை அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கான ஒரு சாராம்சம் இருக்குல்ல, தாயனை அப்படின்றது வந்து டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏ வச்சு தான் டோட்டலாக கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குறோம், அங்கே வீடியோக்கில் போகலாம். ஒரு கதை சொல்லுங்க சார், அதில் உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு, நான் கதை சொல்கிறேன் கேளு. ஓகே, கதை அம்சம் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பாட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து ரகு ராபர்ட் அப்படின்றவர் வந்து இறந்துருவார் கிளைமேக்ஸ் வரும்போது. ஸோ ராபர்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ ரகு தான் கடைசி இந்த லட்சுமியோட ஒரு கனெக்ஷன் ஆகுது. ஸோ ரகு, லட்சுமி, அப்புறம் காயத்ரி, அப்புறம் சனி, இந்த மூணு கேரக்டர், அப்புறம் சாம்பசிவம் சொல்கிற அவங்க சயின்டிஸ்டோட ப்ரொஃபஸர், இந்த நாலு பேரோட வச்சு தான் கதை நடந்துட்டுருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும். கூடால போகர் உருவாப்பில், போகரா என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம், போகர் ஒருவர். போகரை ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே போய் அவங்களை தேட போகிறாங்க. அந்த சித்தர்களை பற்றி ரிசர்ச் பண்ண போகிற டைமிங்கில் புக்கு படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து போகரை கண்டுபிடிக்கிறாங்க, போகரை பற்றி பேசுகிறாங்க. ப்ரோ போகர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரா? ஆமாம், வாழ்ந்துட்டுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை இதை மெயின் சோர்ஸ் சொல்லிடுவோம், கதையோட அம்சத்தையும் அவங்க போகருக்கு உயிரோடு வாழ்கிற சித்தர்களையும் அப்படி இவ்வளோ நாள் வாழ்கிறாங்க அப்படின்றத சொல்லுவோம். இந்த குளிகை குண்டலினி இதெல்லாம் அப்புறம். இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎன்ஏ மல்டிபிள் ஆகுது. நம்மளோட டிஎன்ஏன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு, அது செல்ஸ் மல்டிபிள் ஆகுது இல்லை. நான் டிஎன்ஏ மல்டிபிள் ஆகுதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் செல்ஸ். ஸோ அதனால பேசிக்கா சொல்றாங்க. ஸோ டிஎன்ஏ எல்லாமே மல்டிபிள் ஆகுது, அதுல செல்ஸ் மல்டிபிள் ஆகுது. இந்த செல்ஸ் மல்டிபிள் ஆகிற விஷயங்கள் என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு அதோட நம்ம காலி முடிஞ்சு வயசாகி இறந்து போகிறோம். இதுதான் ஒரு பேசிக் பயாலஜிக்கலாக நடக்கிறது, இதுதான் பேசிக். அந்த பேசிக்கை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணுன்றது வந்து இந்த மல்டிபிள் ஆகிறது கிடையாது, இந்த மல்டிபிள் ஆகிறது ஆகிட்டே இருக்கணும். அன்லிமிட்டடாக அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அது மல்டிபிள் ஆகிறது போய்கிட்டே இருக்க வரைக்கும் உங்களுடைய உயிர் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. இதுதான் அந்த சாவில்லா அழிவில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேன்சர்னு ஒரு விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேன்சர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவுமே முன்னோர்கள் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள்ல குளறுபடி ஆகி இந்த கேன்சர்ன்ற ஒரு வைரஸ் கிரியேட் ஆயிடுச்சு. மனிதர்களுடைய அந்த ஆயுள் காலம் குறையுதுல, இந்த கேன்சர்ன்றது வந்து உள்ளே வந்து சாவடிச்சிருக்கு, அது நோய் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கேன்சரை வந்து கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நம்ம கேன்சர் செல்ஸ் வந்து என்றைக்குமே குறைக்கவே முடியாது, அது மல்டிபிள், அதோட குணமே மல்டிபிள் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த கேன்சர் செல்ஸை கரெக்டாக பயன்படுத்தி அந்த டிஎன்ஏ கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, டிஎன்ஏவோ கேன்சர் மாதிரி பெருகிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது. அப்படி குறையாகிற விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. செயற்கையாக சாகாமல் வாழ்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க சயின்டிஸ்ட். இதுதான் கதையில், இயற்கையாக நம்மளோட முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆதியில். ஆனால் இவங்க வந்து கதைக்காக ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க, இவங்களுக்கு முழு கதை தெரியல. அதாவது இந்த கேகேக்கு வந்து கதையில் இருக்காங்கல்ல, கேகேன்ற வந்து ஒரு பெண்மணி, அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க ஒரு லேடி. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கு அடுத்த விஷயங்கள் அவங்க ரிவல் பண்ணலையே இல்லை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்களான்னு தெரியல. நமது முன்னோர்கள் வந்து ஒரு கிரகத்தில் இருக்காங்க, பிளானட் எக்ஸ்னு வச்சுக்கோம், இந்த பிளானட் எக்ஸில் இருக்காங்க. 12,000 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த பூமியை நெருங்கி வருது. அந்த டைமிங்கில் பேரழிவு, அதாவது ஆலி பேரலை, சுனாமி நடக்குதுல்ல, நோவா காலத்துலேருந்து குமரிக்கண்டம் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அழிவு நடக்குதுல்ல, இது 12,000 வருடங்களுக்கு ஒரு தடவை மிகப்பெரிய ஆலி பேரலை வந்து இந்த மொத்த பூமியும் வாஷ் அவுட் பண்ணுது. எப்படி அப்படின்னா, மூன் இருக்குல்ல, நிலவு, நிலவோட காந்த ஈர்ப்பு விசையும் பூமியோட காந்த ஈர்ப்பு விசையும் கொஞ்சம் கொலாபரேஷன் மாதிரி பண்ணி பூமிக்குள்ளே இந்த அலைகள் வருது, நீரை கட்டுப்படுத்துது நம்மளுடைய நிலா. ஸோ அது ஒரு காலநிலை மாற்றங்கள் முக்கியமான காரணம். ஒரு சாதாரண ஒரு குட்டி மூணு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்துது அப்படின்னா, கட்டுப்படுத்துது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கிரகம், அந்த கிரகம் பூமியை நெருங்கி வரும்போது அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட ஈர்ப்பு விசை மூலயமா பூமியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் தழும்பும்போது நகரங்களுக்குள்ளே தண்ணி வரும், நகரங்கள் இல்லாத கடலுக்குள்ளே நிலம் வரும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன் சுழற்சியாக நடக்கும். இப்படி 12,000 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்குது, இப்படி அழிவுது, அந்த அழிவுக்கு அப்புறம் திருப்பி புதுசாக உயிர்கள் உருவாக்குறது. இது புராணங்களில் இதிகாசங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க, எல்லா உயிரினங்களை பற்றியும் டீட்டெயில்டாக எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி 12,000 வருடங்களுக்கு ஒரு தடவை அழிக்கப்படுது, அழிக்கப்பட்ட பிறகு திருப்பி இதெல்லாம் மறு உருவாக்கம் பண்ணணும். அந்த மறு உருவாக்கம் பண்ணும்போது கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனாக கொண்டு போகிறாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்திருக்கு. ஹோமோ சேபியன்ஸ் இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வராங்க இல்லை, இந்த மாதிரி பல இனங்கள், மனித இனங்கள்,
அதெல்லாம் ஒன்றும் அழிஞ்சிருச்சு, கடைசியாக இருக்கிறது நாம தான். ஸோ இந்த மாதிரி டார்வின் தெரி இதெல்லாம் சொன்னாங்க குப்பையை தூக்கி போடுங்க, டார்வின் தெரியலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அவங்க அம்மா இருக்குங்க, அந்த லட்சுமியோட அம்மா மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இந்த லட்சுமின்றவங்க வந்து 30 வருஷங்களாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சு 2050 அவங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க, உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்கிறாங்க. அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்கள இறந்து போன பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு இந்த டெக்னாலஜிலாம் வச்சு திருப்பி அவங்களுக்கு உயிர்ப்பிடுத்திருக்காங்க. கேன்சரை குணப்படுத்துகிற மருந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிற டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வெளியே வருது, அந்த பொண்ணுகிட்ட தான் மெசேஜ் இருக்குது, அவங்க அம்மா தான் அந்த ரகசியம் கடத்திருக்காங்க. அதாவது தவறி போன தாயின், அந்த தவறி போன தாயினை பற்றி தகவல் அவங்க அம்மா கிட்ட தான் இருந்திருக்கு. அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல கொண்டு விட்டாங்க. அவங்க அம்மா ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு போகிறாங்க, அந்த தவறி போன தாயினை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. தவறி போன தாயினை கனெக்ட் பண்ணணும் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க, பத்மநாப சாமி கோயில் சொல்கிறாங்களே திருவனந்தபுரம், இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலில் பீச் சாம்பர் திறக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த திறக்க முடியாத சாம்பரை திறந்துட்டாங்க. அதாவது இந்த கதைப்படி நான் காலங்கள் ஓடிடுச்சுல, மேபி ஃபியூச்சரில் திறப்பாங்க. திறக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ சக்கரம் எடுக்கப்படுது, பல கோடிகள் மதிப்புள்ள தங்கங்கள் எல்லாமே எடுக்கப்படுது, அது வேற. பட் மதிப்பே இல்லாத ஒரு விஷயம் ஸ்ரீ சக்கரம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஸ்ரீ சக்கரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஸ்ரீ சக்கரத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அந்த ஒரு உன்னதமான ஒரு உணர்வு கிடைக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதியிட்ட போய் இதை சரி பண்ணல, இதை மக்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், நிறைய நோய்கள் அழிக்கலாம், மனிதர்கள் சாவே இல்லாமல் வாழ முடியும், இந்த மாதிரி டெக்னாலஜி அது மூலமாக பண்ண முடியுன்றது உங்கள் அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஜனாதிபதியிட்ட கொண்டு போகிறப்போ பின்னாடி இருக்க மாயக்கை இருக்கும்ல, இது நடந்துடக்கூடாது, மார்க்கண்டேயர்களாக அழிவே இல்லாமல் நாங்கள் தான் இருக்கணும், மனிதர்கள் அழிவே இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ இங்கே நாங்கள் மேலே நிற்கல, இது உடஞ்சிரும், இது உடையக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் உள்ளப்ப வந்து இவங்களை லாரி அடித்து முடிச்சு விட்றாங்க. பார்த்தா இவங்க கொண்டு போனக்கூடிய அந்த தவறி போன தாயினை டூப்ளிகேட், ஒரிஜினல் அவங்க வேற எங்கேயோ ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, அதை பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. கிளாசிக்கல், இவங்க கொண்டு விட்டோமே அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பதறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்க பொண்ணு கேன்சர் பேஷண்ட், சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுறது தான் கதையே. இந்த சீக்வன்ஸும் அம்மாவும் மகளும் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ ரகசியம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணும் கேன்சரில் இறந்து போகுது. இந்த ராபர்ட் மூலியமாக இந்த பொண்ணை 30 வருஷமாக காடகாத்து பாதுகாத்து வெளியே கொண்டு வராங்க. விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு ரகசியமே தெரியாது. இதான் இந்த பொண்ணை கொண்டு ஒரு லூப் மாதிரி இந்த பொண்ணு வீட்டு கொண்டு வராங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க வீட்டில் வந்து டிராயிங் வரையும், இந்த பொண்ணு வரைஞ்சி வரைஞ்சி கிரிக்கி வைக்கும். அந்த கிரிச்சி வைக்கும் போது அவங்க அம்மாவும் சேர்ந்து கூட விளாடுற மாதிரி ரகசியங்களை குறிச்சிருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்ற குறிச்சிருக்காங்க. அந்த டிஎன்ஏ பேட்டர்னை வரைஞ்சிருக்காங்க. அந்த தவறி போன தாயினை வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்குது. ஸ்ரீசக்கரம் வந்து கையில் சுற்றுறது கிடையாது, உடலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கல டிஎன்ஏ, அதை தான் பொறிக்கிறது. அது கடவுளோட டிஎன்ஏ, அதாவது நம்மளை படைச்சவங்களோட டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. இது இந்த கதைப்படி. பட் நம்ம யுக கோட்பாடு சொல்லும் போது சிவன் விஷ்ணு பிரம்மா இது மூணுமே காலி பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பேசலாம், பயங்கரமான ஒரு விஷயங்களாக இருக்கும். அது இப்போதைக்கு ரெவல் பண்ண வேணாம், டைம் வரும் அதை அப்புறம் பேசலாம். இந்த விஷ்ணுன்றது வந்து காத்தல் படி, அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் காத்தல், ஒருத்தர் அழித்தல், ஒருத்தர் பிரம்மான்றவர் வந்து உருவாக்குறது, சிவன்றவர் வந்து அழிக்கிறவர், விஷ்ணுன்றது பாதுகாக்கிறது. இந்த விஷ்ணுவோட சக்கரம் தான் இந்த சொல்லப்படுது, அதுக்குள்ளே இருக்கிறது தான் அவங்களோட டிஎன்ஏ. இது கதைப்படி. பட் இதில் கொஞ்சம் டிங்கரிங் இருக்குது, இதை இப்போ பேசணும்னா அந்த கதைப்படியே போயிடுவோம், அப்புறம் ரெகுல் பண்ணுவோம், யுவ கோட்பாடு அப்போ ரெகுல் பண்ணுவோம். அந்த இதை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த டிகோட்லாம் பண்ணது, இந்த வரைஞ்சி வச்சதெல்லாம் அம்மா கூட சேர்ந்து மெசேஜ் கொடுத்துருக்கல, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியனோட இமயமலை பகுதி இருக்குல்ல, இமயமலை பகுதியில் வந்து ஒரு பாதுகாப்பு மையம் இருக்குது. அதாவது சீட்ஸு, இந்த விதைகள் எல்லாம் பாதுகாத்து வைப்பாங்கல்ல, மிகப்பெரிய அழிவு வந்தாலும் இது வந்தாலும் அதை பாதுகாப்பாக இருக்கும், அடுத்த வர ஜென்ரேஷன் அதை எடுத்து பயன்படுத்தி திருப்பி ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கலாம் அப்படின்றக்காக ஒரு பாதுகாப்பு மையம். இது உலகம் முழுக்க இருக்குது, பட் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்த பாதுகாப்பு மையம் இந்தியாவில் தான் இருக்குது, அது இமயமலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2010 அதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த போர்டு மூலிமா அவங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே போகிறது யார் அப்படின்னா சனி, அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நம்முடைய லட்சுமி, அதுக்கப்புறம் ரகு, அதுக்கப்புறம் அவங்க சாம்பசிவன்றவரு பின்னாடி பாதுகாப்பாக வந்துட்டு இருக்காப்ல, உங்களுக்கே தெரியாமல். ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த சனின்றவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இவனை போட்டு தள்ளிட்டு அதை ஆட்டே போல பார்த்துருக்காங்க, அந்த தவறி போன தாயினி. ஏன்னா அது மிக மதிப்பான ஒரு விஷயம் இல்லை, ஒரு உலகத்திலே மிக சிறந்த ஒரு விஷயம், இதை வச்சிருந்தா எல்லா செல்வமும் கிடைக்கும், எல்லாருமே நம்ம மதிப்பாங்க, நம்ம கடவுளுக்கு நியராக ஆகலாம்னு தெரிஞ்சால் அது ஒரு சிலவங்க தப்பான யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லை, அப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுற கூட்டத்தில் சேர்ந்தாருன்னா சனின்றவர்கள். இது தெரிஞ்சு நம்ம சாம்பசிவம் ஒரு அவங்களுக்கு ஒரு மெடிசன் மணிகள் இருக்கும், அதை மாட்டி விட்டு முடிச்சு தெளிப்பாப்பில் செத்து அடிச்சு சிதறி வாங்க, ரெண்டு பேர் செத்துவிட்டாங்க. இவங்க ரெண்டு உள்ளே போயிருக்காங்கல்ல, அந்த லெட்டர்லாம் காட்டி இது எங்கள் அம்மா வந்து வச்சிடறோம், நாங்கள் திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்ஸ்லாம் அதை பாதுகாத்துட்டு இருக்கு. உள்ள பேர் எடுக்கிறாங்க, திறந்து பார்க்கணும், ஆச்சரியம் முடிஞ்சு மீண்டது கையில் எடுத்து வராங்க, அதை கண்டுபிடிக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தூணிலும் இருப்பான் துணிலும் ஒரு வாக்கியம் மாதிரி சொல்லுவாங்க, அதில் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டு வர்றேன்.
அதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மின்காந்த அலைகள், இந்த மின்காந்த அலைகள் எனக்கும் இருக்கு உனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, கீழே இருக்கு மேலே இருக்கு எல்லாமே இருக்கு, இதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குளிகைய சித்தர்கள் போட்டு உடம்புகளை கொண்டு போய் இங்கேருந்து கிளம்புறாங்க. கவனம் தாவுதல், அதாவது பிரபஞ்சம் மட்டும் பிரபஞ்சம் தாவுது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழ் வார்த்தைகளில் எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக இருக்குது, ஆனால் அதை இங்கிலீஷில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் நான் உலகத்தில் சயின்டிஃபிக்கல் வேர்டுன்னு வச்சுருக்கீங்க, தமிழை தவிர்த்து இங்கே வேறு எதுவுமே கிடையாது. அதில் அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் நாலேஜ்ன்றது வந்து நாகரிகன்றது அது வேற கட்டுப்பாடு. பட் இப்போ நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரகசியம் தெரியணும் அப்படின்னா தமிழை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற வாக்கியங்களோட மீனிங் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ரகசியம் புரியும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. சித்தர்கள் வாக்கியங்கள் படிக்க தெரியும். ஓகே, இந்த மாதிரி பௌவர் வந்து பல இடங்களுக்கு போயிருப்பார் வச்சிருப்பார், இந்த மாதிரி நிறைய அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறோம். நான் இதில் நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணிட்டேன். மெயின் சோர்ஸ் சொல்லியிருக்கோம் என்ன தான் சொல்ல வராங்க இங்கே அப்படின்னு. மனிதர்கள் ஒரு ஆராய்ச்சி பொருள், இந்த பூமிக்குள்ள மனிதனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் சென்டர். இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது இந்த விஷயங்களை தேடுறதுக்கு முன்னாடியே எனக்கு இது உணரப்பட்டுருச்சு. இது ஏன்னா நம்ம மரபணுக்குள்ளே இருக்குது, தவிர நம்ம பல்லாயிராண்டுகளில் இங்கே தான் இருக்கோம், நம்ம மரபணுக்குள்ளே எல்லாமே இருக்குது, அது எங்கேயோ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நார்மலாகவே தோணுச்சு இது ஒரு சிறை இந்த பூமி. நான் வீட்டிலே சொல்லியிருக்கேன் சின்ன வயசில், அப்போ தான் மெடிடேஷன் ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 19 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங் நான் சொன்னேன், இந்த பூமியை ஒரு சிறை மாதிரி எனக்கு தோணுது, இங்கே வந்து நம்மளாம் நம்மளை வச்சு தான் பண்ணுறானுங்க, ஆனால் நம்ம நமக்கான இடம் இது கிடையாது அப்படின்னா நிறையா பேசியிருக்கேன் சின்ன வயசில். பட் இப்போ அந்த புக்கை படித்து முடிக்கும் போது எனக்கு தெரியுது, ஓகே ஓகே இதெல்லாம் முன்னாடி இது எப்படி நமக்கு தெரியுது, ஏன்னா இது 2020 தான் அவங்க எழுதியிருக்காங்க, 2022 தான் பப்ளிஷ் ஆயிடுச்சு நினைக்கிறேன், மேபி தெரியல. இதெல்லாம் இப்போ தான் நம்ம கண்ணுக்கு வந்திருக்கு, இந்த புக்கெலாம் ஒரு நம்பர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம படித்தோம், ஸோ அதனால நமக்கு இது தெரியுது. பட் அந்த புக்குக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு சில டைமிங்கில் அந்த கான்சியஸ் வரும், நமக்கு ஏதோ நடக்குது, நம்ம சுற்றி ஏதோ ஒன்று புதுசாக நடக்குது, ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோன்னு தெரியும். இந்த நாகரிக கட்டமைப்பு, இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம் நம்ம படத்தில் காட்டியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சிமுலேஷன்ல இல்லை, ரியல் வேர்ல்டு தான். ஆனால் ரியல் வேர்ல்டில் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி மறைச்சிருக்காங்க, உங்கள் மூளையில் ஒரு சின்ன ஒரு ஏமாத்து வேலை பார்த்துருக்காங்க நினச்சிக்கோங்களேன், இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை மூளை ஏமாற்றி வச்சுருக்காங்க. அது சின்ன வயசுலேருந்தே ஒபே பண்ண சொல்லி பார்த்து எழுந்திரிச்சு குழந்தைங்க பேசினா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கணும், ஏய் சைலண்டாரு அமைதியாக வரும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து உங்களை ஒரு இதாக வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சோட பார்த்தேன், சின்ன குழந்தைங்கக்கிட்ட பாம்புகளை விட்டு பார்த்துருக்காங்க. நம்மளாம் பாம்பு பார்த்தா பயப்படுவோம், பெரியவங்களாக இருக்கும் பயந்து ஓடிடுவோம், ஆனால் சின்ன குழந்தைங்கிட்ட அந்த பாம்புகளை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த குழந்தைங்க எந்த ஒரு சலனமும் இல்லை, எதுவுமே இல்லை, அசால்ட்டாக எடுத்து விளாண்டுட்டு இருக்கு அந்த பாம்பை. ஸோ இந்த ஃபியர்னஸ்ன்றது வந்து நாம தான் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, அப்போ தேவையில்லாதது நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம். ஃபியர்னஸே இல்லாமல் இருக்கக்கூடாது, பட் ஆனால் அந்த ஃபியர்னஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட அந்த முன்னேற்றம் அப்டேட் ஆகாது, நிறைய விஷயங்கள் கற்றுக்காது, இதெல்லாம் பயம் வேணாம்னு சொல்லி ஒதுங்கிருங்க. அது குழந்தைங்க கூட இயற்கை கூட நல்லா இருக்குது, அந்த விலங்கு கூட அந்த விலங்கும் ஒன்றும் பண்ணலை அந்த குழந்தையில, இது ரிசர்ச்காக பண்ணியிருக்காங்க நான் ரியலாக சொல்கிறேன். பட் ஆனால் இது உண்மை, அதில் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழணும். இப்போது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பய உணர்வு இருக்குல்ல, இந்த பய உணர்வோட இதை வந்து இணையதள பொருள் கூட என்ன ஒரு விஷயம் சொன்னார், ஒரு பசியோட ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு சிங்கம் உங்களை அடித்து சாப்பிட வரும் பயப்படுவோம், சிங்கத்துக்கிட்ட மனுஷன் போனால் அடித்து சாப்பிட்றோம். ஆனால் நம்ம மென்டாலிட்டி வந்து ரொம்ப பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும். அந்த மூளையோட மொழியை பற்றி பேசுகிறப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், அந்த சிங்கத்தோட நம்ம மூளையை வச்சு பயன்படுத்தினோம் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு நான் ஒன்றும் ஆபத்தானவே கிடையாது, உனக்கான சாப்பாடு நான் கிடையாதுன்னு சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை யூஸ் செய்யாது. ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா கிடையாது, அந்த சிங்கமும் அதுக்கேற்ற மாதிரி அதிர்வலையில் ஒத்துசையும் வரணும், ரெண்டும் சரியாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நடக்காது. ஸோ உங்களுக்கு புரியுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, நம்ம படிக்கிற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் இங்கே எதுவுமே சரியான உண்மைகள் கிடையாது, அதை உண்மைன்றத நம்ம ரொம்ப வச்சுருக்காங்க. ஓகே, கடைசி கிளைமேக்ஸ் போயிருவோம். இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த எல்லாம் கண்டுபிடிச்ச வெளியே வந்துட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணிக்கடா கூட வந்து துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. துரோகம்ன்றது வந்து ரொம்ப சாபக்கேடு, மனுஷனை பொறுத்த வரைக்கும் சாபக்கேடு, நல்ல ஒரு பாதையில் பயணிச்சுட்டு போயிட்டு இருப்போம், கூடவே பழகியிருப்பாங்க, நல்லா க்ளோஸ்டாக பழகுவாங்க, நம்ம அண்ணன் சொல்லுவோம், தம்பின்னு சொல்லுவோம், தங்கச்சின்னு சொல்லுவோம், என்ன வேணால் சொல்லுவோம், என் அப்பா அம்மாங்க கூட பழகிருப்போம். அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதன் புத்தி குரங்கு புத்தி தானே, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறிடுவாங்க, நமக்கே துரோகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த துரோகம்ன்றது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும், இதெல்லாம் கடந்து வர தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது நமக்கு எப்போ பர்சனலாக அட்டாக் டச் ஆன மாதிரி இருந்துச்சு, அது நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே, இந்த தவறி போனதா என் டிஎன்ஏ கையில் கிடச்சிருச்சு. அப்போது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ரகுவும் லட்சுமே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து மக்களை காப்பாற்றுது, மக்களை காப்பாற்றலை, உங்களுக்கு இன்னொரு ஒரு மெசேஜ் சொல்லிடுறாங்க, இந்த கதைப்படி அவங்க மக்களை காப்பாற்றுது ஒரு அவதாரம் வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது கிடையாது. காத்தல், அழித்தல், படைத்தல், இதை மூணையும் செய்கிறது ஒரு கூட்டம் தான், அந்த ஒரு கூட்டத்துக்கு மேலே அந்த கட்டளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மூணு கூட்டமும் சேர்ந்து, இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த பூமியில் மனிதர்களை அறுவடை பண்ணுறாங்க. ஒருத்தன் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் படைக்கல, நம்ம ஆல்ரெடி இருந்தோம் அப்படின்னு ஒரு வேலையை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒருத்தன் அழிக்கிறேன் முடிச்சு விட்றது, ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி இங்கே போட்டுத்தல்றது. இது ரெண்டாவது வந்து ஒருத்தன் காக்குறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் நாடகம், ஹீரோ ஹீரோயிசம், புரியுதா? மூணுமே ஒரே கூட்டம் தான்,
புரியும் நினைக்கிறேன், எதுவுமே டேரக்டா சொல்லுவாங்கள. இது அப்படி போயிட்டு இருக்கு, ஆனா இந்த கதையில அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. அது வேற மாதிரி கடவுள் மாதிரியும் கூட்டிருக்காங்க, அவதாரம் மாதிரி கட்டிருப்பாங்க. கிடையவே கிடையாது, அவதாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது நம்ம எதிரியது, நம்மளை போட்டு தந்ததுக்காக உருவாக்கப்பட்டவங்க. சரி ரைட், அப்புறம் பார்ப்போம் எப்படி ஒரு விஷயம் நடக்குதா. இப்படி ஒரு விஷயம் நடந்தோடனே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவதாரம், மகாபாரதம் ராமாயணம் ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி சொல்லுவாங்க. கடைசி கலியுகம், இதுல டெக்னாலஜி, இது டெக்னாலஜில இருந்து ஏஐட்ட இருந்து நம்ம காப்பாற்ற போறாங்க. கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏஐ நம்மளே கூட அழிச்சிடலாம் எல்லாரும் சேர்ந்து. பட் வேற ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்லுவாங்க. வெளிக்கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள், பூமிக்கடியிலே ஒளிஞ்சிருக்க ஆட்கள், இவங்களை இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க. அது ஓகே. இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க, பனி பிரதேசங்கள்ல பதுங்கி இருக்குல்ல, அந்த சொன்னாயில ஜாம்பி வைரஸ், பழமையான ஒரு ஜாம்பி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஜாம்பி வைரஸ் கடல் மூலியமா, தண்ணி மூலியமா பரவி அப்படியே மக்கள்கிட்ட வந்து சேருது. இந்த வைரஸ் கிட்டத்தட்ட 10 நாள் உலக மக்கள் மொத்தத்தையும் கொண்டு தள்ளினோம் அப்படின்ற மாதிரி வைரஸ். இதுல இருந்து நம்ம காப்பாத்துறது கலியுகம், கலிபுருஷன் வருவாப்புல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஎன்ஏ கையில வச்சுக்கிட்டு இதான் இதோட கிளைமேக்ஸ் முடியுது இந்த கதை. இப்போ நீங்களும் கடவுளாக்க முடியும். கடவுள் தான் என்ன, அழிவே இல்லாத ஒரு ஆள், அழிவே இல்லாத ஒரு ஆற்றல். உங்க ஆற்றல் கழிவு இல்லை, பட் இந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடி, பாடிக்கு அழிவு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அழிவு இல்லாம போய் செத்து போயிருவீங்க. இதான் நடக்குது, வயசாகி சாகுறீங்க. இந்த வயதாகிறத நீங்க கரெக்டா தடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கடவுள் அப்படிதான் பார்க்கப்படுவீங்க. வயதே இல்லைன்னா என்னவும், உங்களுக்கு சாவே இல்லை அப்படின்னா நீங்க என்னென்ன கத்துக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 100 வருட காலங்கள் ஒருத்தர் வாழ்றது போய் இவ்வளோ கத்துக்கிறான், 100,000 வருடங்கள் வாழ முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த பிரபஞ்சத்தை எப்படிலாம் ஆட்டி படைக்க முடியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, கத்துக்க முடியும்ல. எல்லாமே பிசிக்கல் ஃபார்ம் தானே, என்ன சொல்றது, எல்லாமே வந்து ஒரு ஆட்டம்ஸ் தானே. இந்த ஆட்டம்ஸை பத்தி கொஞ்சம் கற்று கலைஞ்சிருவீங்க, அதாவது பல கலைகளை தெரிஞ்சுப்பீங்க. இந்த கலைகளுக்கு பேர் தான் பல கைகள், பல தலைகள், பல கண்கள். இதுக்கான மீனிங் என்னன்னா, அத்தனை கலைகளை கற்றுக்கிட்டவங்க, இத்தனை கலைகள், அந்த அல்டிமேட்டா இருக்கக்கூடிய அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய கலைகள் யார்கிட்ட இருக்குன்னா, நம்மளை படிச்சுட்டு போனாங்க ரெண்டு ஆட்டர் அவங்ககிட்ட இருக்கு. இங்க இந்த தவறி போன தாயின்னு சொல்றது டிஎன்ஏ மட்டும்தான் அந்த ரெண்டு ஆட்டர்களோடதே தவிர, மற்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிரியோடையது. இந்த பூமி எதிரியோடது, இந்த பிரபஞ்சம் எதிரியோடது, இதுக்குள்ள மாட்டியிருக்க நாம மட்டும்தான் உன்னோடது. நம்மளோட டிஎன்ஏமும் ஆகுதும், அவங்க விட்டுட்டு போன அந்த டிஎன்ஏ மிச்சம் தான் அந்த தவறி போன தாயினில அவன் கண்டுபிடிக்கிற மிச்சம். இதை எடுத்து வச்சிருக்கவன் யாரு, எதிரி. இந்த வேதங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த வேத சாஸ்திரங்கள், 5 வேதங்கள் இருக்கு, 5 ரிக்கு அத்தர்வ சொல்றாங்க, 5 மாதிரி சொல்றாங்க. இதுல 5 இருக்கு, 1 மறைச்சு 4 கொடுத்துருந்தான் எதிரி, எதிரிட்ட அந்த 3 கூட்டத்திட்ட, அழித்தல் காத்தல் படத்தல் இந்த 3 பேர்கிட்ட. ஆனால் அவங்களே ஏமாத்தி மேல இருக்க ஆற்றல் ஒன்று மறைச்சிருச்சு, அது உங்களுக்கு தெரியணும். சொல்றேன், நான் யுவக ஒரு படப்பை சொல்றேன், இப்படி போயிட்டு இருக்க மேட்ரு. கடவுள்களே ஏமாற்றப்பட்ட ஊர் தானே இது, அப்படி இருக்க ஒரு கடவுது பாலாவே ஏமாத்தின அப்பாவ இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, முருகனே ஏமாத்தின இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் வரும் சன்பேசத்தில் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம இன்டெரக்டாவோ இல்லை மறைமுகமாக தான் சொல்ல முடியுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம தான் பக்குவப்படணும்னு நான் சொல்கிறேன். இந்த புக்ஸை படிச்சு பாருங்க. டிஎன்ஏ தான் சீக்வன்ஸே, டிஎன்ஏ எங்கேருந்து வரப்பட்டது, எதுக்காக கொடுக்கப்பட்டது, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அவங்க ஏன் அங்கே இருந்தாங்க, திருப்பி ஒவ்வொரு டைம் ஏன் வந்து அப்பப்போ நிரூபிச்சுக்கிறாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன் காட்டிக்கிறாங்க, ஒவ்வொரு டைம் ஏன் அவதாரம் வந்து நம்மளை காப்பாற்றணும். ஸோ அவங்க நம்மளை ஆள்ற, நாங்கள் தான் மேலே அவங்கள ஆள்றோம் காட்டுறதுக்காக பார்க்குறாங்க. இது யாரோட நோக்கம், இந்த நோக்கம் நம்மளோட முன்னோர்களுக்கு இருக்குமா, கிடையவே கிடையாது. இதை பண்ணுறது நம்ம முன்னோர்கள் இங்கேருந்து சென்ற பிறகு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, நம்மளுக்கு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு பாருங்க. அந்த டாமினேட் பண்ணக்கூடிய ட்ரை பண்ணுற கூட்டத்தை தான் நம்ம கடவுள்னு நினச்சி பண்ணி இருக்கோம். இதை நம்ம ப்ரீஃபாக பேசலாம் அப்புறம், இதுவே போதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இதோட தேட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வீடியோ பேசுறேன். இதோட இன்டர்வியூ முடிஞ்சு சிந்தனை பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பிள்ளைங்க ஆள் போட்டு இந்த விட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வேலை சிந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.